வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பில் இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாடு, பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய உரையாற்றுகிறார். பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளினால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்தியா மிக சாதகமான நாடாக திகழ்கிறது, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. கொரோனா தொற்று பிரச்சினையால் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ரத்து, ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் அறிவிப்பு. அஸ்ஸாமில் தொடரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 24 லட்சம் பேர் பாதிப்பு. பீகாரில் மீட்பு பணிக்காக 19 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைவு. இந்த ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த முடிவு, மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக அறிவிப்பு. விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்க அரசுகளின் முக்கிய பிரதிநிதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், வர்த்தக சமூக துறைகளின் கருத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கும் இந்த மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறுகிறது. கொரோனா தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த உச்சி மாநாட்டில் ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளன. அமெரிக்க இந்திய கவுன்சில் நிறுவப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இம்மாநாட்டில் வருங்காலத்தில் இருதரப்பிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறைசார் வல்லுநர்கள் கூடி விவாதிக்க உள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, வெர்ஜினிய மாகாண செனட்டர் மற்றும் செனட் இந்தியா காக்கஸின் துணைத் தலைவர் மார்க் வார்னர் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். கொரோனாவுக்கு பிந்தைய உலகில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு, இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்க மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்ட கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் உச்சி மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா தொற்று பரவல் பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொருளாதாரம், வேளாண் துறை மற்றும் பல துறைகளில் தொடர்ச்சியாக கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மின்சார பயன்பாடு மற்றும் வரி வசூல் ஆகியவற்றில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் சாத்தியமான சூழல்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கில் 2 தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து வங்கி வர்த்தகங்களும் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், உலக நாடுகள் எதிர்பார்த்ததை விட கொரோனா தொற்று பிரச்சினையை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உரிய நேரத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் கொரோனா பரவல் சங்கிலி உடைக்கப்பட்டு தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முகக்கவசங்கள், சானிடைசர்கள், வென்டிலேட்டர்கள் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்தியா தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தி இந்தியாவே என்ற புத்தகம் ஒன்றை எழுதியுள்ள அவர், இந்திய வெளியுறவுத்துறையில் தனது நீண்டகால அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். இந்தியா பொருளாதார ரீதியில் மற்ற பெரிய நாடுகளை விட பின்தங்கி இருந்ததற்கு 3 காரணங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது நாட்டை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட கால தாமதத்தால் ஆசிய அளவில் சீனா தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அந்த காலகட்டம் பயனளித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட 15 ஆண்டுகால காலதாமதம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்ததாகவும், சீனாவை விட பொருளாதாரத்தில் 15 ஆண்டுகாலம் பின்தங்கி இருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். 3வதாக, அணு ஆயுத சோதனையில் இந்தியா ஈடுபட்டதால் சர்வதேச அளவில் எதிர்கொண்ட நடவடிக்கைகள் இந்திய பொருளாதாரத்திற்கு பின்னடைவாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2008 சர்வதேச பொருளாதார முடக்கத்திற்கு பிறகு தொடங்கி
தற்போது வரை நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக தனது பணியை தொடங்கிய ஜெய்சங்கர் 2000 முதல் நாட்டின் தூதராகவும் 2015 முதல் 2018 வரை வெளியுறவுத்துறை செயலாளராகவும் பணியாற்றியவர். வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்தியா மிக உகந்த நாடாக திகழ்கிறது என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் உச்சி மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அவர், வேலை வாய்ப்புகளை பெருக்கும் அளவிற்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இதனை குறிக்கோளாக கொண்டுதான் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் கட்டமைப்பு துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தற்காலிகமானதுதான் என்றும், கொரோனா மற்றும் பொருளாதார போர்களை இந்தியா நிச்சயமாக வெற்றி கொள்ளும் என்றும், இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்களிப்பதாகவும், இந்தியாவின் ஏற்றுமதியில் 50% பொருட்களை இந்த நிறுவனங்கள்தான் உற்பத்தி செய்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இந்தியாவில் நிலவுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா பரவலை தடுப்பதில் ஊரடங்கு மிகப்பெரிய பங்கு வகித்து வருவதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷனுக்கு பேட்டியளித்த அவர், கொரோனா தொற்றை தடுக்க மத்திய அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் நாட்டில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த உதவியதாகவும், குறிப்பாக கொரோனா தடுப்பு சிகிச்சை மருத்துவமனைகள் இதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தலைநகர் தில்லியில் கொரோனா பரவலை தடுக்க வீடு வீடாக சென்று அனைவருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், கொரோனா தொற்று இதுவரை சமூக பரவலாக மாறவில்லை என்றும், 77% மக்கள் தொற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் ரன்தீப் குலேரியா அப்போது குறிப்பிட்டார். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இமயமலை சாரலில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். ஆனால் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சனையால் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் கூடினால் கொரோனா பரவல் அதிகரிக்கும் என்பதால் கோவில்களை திறக்க தடை நீடித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரையும் ரத்து செய்யப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் அறிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் அமர்நாத் புனித யாத்திரையை மேற்கொள்வது உகந்தது அல்ல என்று அமர்நாத் கோவில் வாரியம் முடிவு செய்திருப்பதாகவும், கொரோனா தொற்று பிரச்சனையால் புனித யாத்திரை ரத்து செய்யப்படுவதை கோவில் வாரியம் வருத்தத்துடன் அறிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத உணர்வுகளை உயிர்ப்புடன் வைக்க காலை மற்றும் மாலை நேர பூஜைகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால நடைமுறைப்படி பாரம்பரிய சடங்குகள் பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. பீகாரில் வெள்ள நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்பு படையின் 19 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அஸ்ஸாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3 பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளது. 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 24,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 110,000 ஹெக்டேர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நிவாரண முகாம்களில் 44,498 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 87 அதிகரித்துள்ளது. தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தில்லி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பீகாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 19 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் சத்யபிரதான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. JEE முதன்மை தேர்வுகளுடன் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகளும் ஒரே நாளில் நடைபெறாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன் கருதி இந்த 2 தேர்வுகளும் வேறு வேறு தேதிகளில் நடத்துவது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தால் செப்டம்பர் 6 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ்
மாணவர்களின் மனநலன் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் வகையிலான மனோதர்பன் முன்முயற்சியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு மனோரீதியான சமூக ஆதரவை அளிக்க வகை செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறையின் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டில் உள்ள மாணவ மாணவியருக்கு உதவும் வகையில் இணைய வழியில் பாடத்திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார். மாணவர்களுக்கு என உதவுவதற்காக 8444-844-632 என்ற இலவச தொலைபேசி வசதி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை இதன் மூலம் உதவி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜஸ்தானில் சச்சின் பைலட் உள்ளிட்ட 19 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசில் துணை முதலமைச்சராக இருந்த சச்சின் பைலட் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். இதைத் தொடர்ந்து சச்சின் பைலட் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவரிடமிருந்து மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியும் பறிக்கப்பட்டது. அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். சச்சின் பைலட்டுக்கும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கும் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஆனால் தங்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என கூறி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் சச்சின் பைலட் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி ஜூலை 24ஆம் தேதி வரை சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் மீது சட்டப்பேரவைத் தலைவர் சி பி ஜோஷி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வருகிற வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக முகக்கவசம் அணிவது அவசியம் என்றாலும் ஒரு வழி திறப்பு பாதை கொண்ட N95 முகக்கவசங்களை பொதுமக்கள் அணியக்கூடாது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார சேவைகளின் பொது இயக்குநர் டாக்டர் ராஜீவ் கர்க் மாநில சுகாதார மற்றும் மருத்துவ கல்வி முதன்மை செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதில் காற்று வெளியே வந்து செல்ல வசதியாக முகக்கவசத்தில் அமைக்கப்படும் வால்வுகள் பிரத்யேகமாக மருத்துவத்துறையினருக்காக தயாரிக்கப்படுபவை என்று கூறியுள்ளார். இத்தகைய முகக்கவசங்கள் அணியும் போது வெளியிலிருந்து தொற்று பரவாது என்றும், ஆனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் இந்த முகக்கவசத்தை அணியும் போது அவர் வெளியிடும் காற்றால் அருகில் இருப்பவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு தொற்று பாதிப்பு அபாயம் அதிகம் இருப்பதால் இருவழி காற்று வெளியேற்றும் முகக்கவசங்கள் மருத்துவத்துறையினருக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வேறுபாட்டை அறியாமல் பொதுமக்கள் ஒருவழி திறப்பு கொண்ட N95 முகக்கவசங்களை அணியக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சாதாரண துணியால் செய்யப்பட்ட முகக்கவசத்தை அணிவதே பொதுமக்களுக்கு மிகவும் சிறந்தது என்றும், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை மூடும் அளவிற்கு முகக்கவசத்தை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை கடந்துள்ளது. இந்தியாவில் 11,55,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குணமடைந்தோர் விகிதம் 62.72% இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,965 பேர் பாதிக்கப்பட்டதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 180,000 கடந்துள்ளது. சர்வதேச அளவில் நேற்று ஒரே நாளில் 238,491 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 1,50,84,341 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,661 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 618,477 அதிகரித்துள்ளது. 91,03,974 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் 6,903 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிப்பு 40,28,332 அதிகரித்துள்ளது. 144,945 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,885,527 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் நேற்று ஒரே நாளில் 44,887 பேர் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாதிப்பு 21,66,532 உயர்ந்துள்ளது. 81,597 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,45,970 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,83,328 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,580 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,62,384 பேர் குணமடைந்துள்ளனர்.
தென்னாப்பிரிக்காவில் 381,798 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,368 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 208,144 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு, மெக்சிகோ, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 300,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் பாதிப்பு 295,000 உள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,55,191 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 28,084 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 724,578 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் குணமடைந்தோர் விகிதம் அதிகரித்ததுடன் உயிரிழப்பு விகிதம் குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த அதிகாரிகள் குணமடைந்தோர் விகிதம் 62.72% இருப்பதாக தெரிவித்தனர். உயிரிழப்பு விகிதம் 2.43% குறைந்துள்ளதாகவும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதைவிட குறைவான அளவு உயிரிழப்பு பதிவாகி இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மேலும் 4,965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 180,643 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,894 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்தமாக இதுவரை 126,670 பேர் தொற்றிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 75 பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 2,626 உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் 51,066 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை 1,130 பேருக்கும், செங்கல்பட்டில் 256 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 262 பேருக்கும், திருவள்ளூரில் 366 பேருக்கும், தூத்துக்குடி 269 பேருக்கும், விருதுநகரில் 360 பேருக்கும் நேற்று கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளதால் பரிசோதனை முடிவுகளை விரைவில் அறிந்து கொள்ள முடியும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொரோனா பரிசோதனை ஆய்வகத்தை அமைச்சர் கே சி வீரமணி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரிசோதனை மையம் இல்லாததால் சளி மாதிரிகளை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி முடிவுகளை பெற்று வந்ததால் 2 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்ததாக தெரிவித்தார். வாலாஜாப்பேட்டை மருத்துவமனையில் நாள்தோறும் 300 முதல் 500 மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்றும் முடிவுகளை ஒரே நாளில் அறிந்து கொள்ள முடியும் என்றும் கே சி வீரமணி தெரிவித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் கடந்த 1 மாத காலத்தில் 54,000 தொழிலாளர்கள் இணையதளம் மூலமாக பதிவு செய்துள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 17 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பதிவு செய்வதற்காக மாவட்ட தொழிலாளர் உதவி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் ஏற்படும் சிரமத்தை போக்குவதற்காக இணையதளம் மூலம் பதிவு செய்யும் வசதி கடந்த மாதம் 19ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 1 மாத காலத்தில் 17 நல வாரியங்களிலும் 54,855 தொழிலாளர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். காய்கறி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுக்களுடன் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் நேற்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் குறிப்பிட்ட நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாலும் பரிசோதனை அதிகப்படுத்தப்பட்டதாலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் அதிகளவில் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது இறப்பு விகிதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மூச்சு திணறல் ஏற்படும் நோயாளிகளை பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்காமல் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து செல்ல இ பாஸ் கோரி இதுவரை 492,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் உரிய காரணமில்லாத 330,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரகாஷ் தெரிவித்தார். மாவட்டம் சென்னை மாவட்டமும் சென்னை மாநகராட்சி இப்போ ஒரே கோ டெர்மினஸ் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணது வந்து 492,149, அதில் வந்து 161,754 பாசஸ் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது கடந்த இந்த லாக்டவுன் பீரியடினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு.
329,829 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. 566 பெண்டிங் இருக்கு. பெண்டிங்கிறது டெய்லி ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கே புதுப்பட்டி அருகே உள்ள போசம்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் மற்றும் உடையப்பன் தரப்பினரிடையே தேர்தல் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே நேற்று நடைபெற்ற மோதலில் ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு கூட்டத்தை கலைக்க வானி நோக்கி போலீசார் 2 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து கூட்டம் கலைந்து சென்றது. திருச்சி சரக டிஐஜி ஆணை விஜயா, மாவட்ட எஸ்பி சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். இரு தரப்பையும் சேர்ந்த 25 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் புத்காம் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாவட்டத்தில் பகேர்புரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இராணுவத்தினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். அப்போது அங்கு மறைவிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மெகராஜுதீன் குமார், சாகிர் குமார் மற்றும் சாகில் ஹுரா என்ற அந்த 3 தீவிரவாதிகளிடம் இருந்து AK-47 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், 2 கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டன. இஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் 15 பதாகைகளும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன. தீவிரவாதிகளுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை அவர்கள் கடந்த சில மாதங்களாக செய்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அரியலூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் தண்ணீரில் மூழ்கிய கல்லூரி மாணவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். பெரியாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் பெரிய ஏரியில் குளித்துள்ளனர். இதில் 2 இளைஞர்கள் வெளியே வந்த நிலையில் விக்னேஷ் என்ற கல்லூரி மாணவர் நீரில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கல்லூரி மாணவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆயிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் அருகில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி பட்டம் விட்டு கொண்டிருந்தனர். அப்போது பட்டத்தை பிடிக்க தண்ணீரில் இறங்கிய நந்தகுமார் மாயமானார். கும்பகோணத்தில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் தென்மேற்கு கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மீன்பிடி படகுகளுக்கு தனித்தனி வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தென்மேற்கு கடலோரப் பகுதியில் அரபிக்கடல் வழியாக ஏராளமான வர்த்தக கப்பல்கள் பயணம் மேற்கொள்கின்றன. இதேபோல் அந்த பகுதியில் மீன்பிடி படகுகள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கும் வகையிலும் போக்குவரத்தை எளிதாக்கும் வகையிலும் தனித்தனி வழித்தடங்களில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார். இந்த புதிய வழித்தடங்கள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தனியார் ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த கருத்தரங்கை ரயில்வே அமைச்சகம் நடத்தியது. இந்தியாவில் 109 வழித்தடங்களில் ரயில்களை இயக்க தனியாருக்கு அனுமதி அளிக்க நிதியமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதில் 151 ரயில்களை தனியார் துறையினர் இயக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த நபர்களை 2 கட்ட 7 முறையில் தேர்வு செய்ய உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் கட்டமாக தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் குறித்த ஏலத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கருத்தரங்கை ரயில்வே அமைச்சகம் நேற்று நடத்தியது. இதில் 16 விண்ணப்பதாரர்கள் கலந்து கொண்டனர். தனியார் ரயில் திட்டத்தின் மூலம் ரயில்வே கட்டமைப்பு மேம்படும் என்றும் 30,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் பதற்றத்தை குறைக்க இந்தியாவும் சீனாவும் முயற்சி மேற்கொண்டு வருவதை காண முடிவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் திட்டங்கள் குறித்து வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் அமைச்சர் மார்க் எஸ்பர் விளக்கினார். அப்போது அவர் இந்தியா சீனா இடையேயான விவகாரங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் இருதரப்பும் பதற்றத்தை குறைக்க முயற்சி மேற்கொண்டு வருவது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையே முழுமையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இருந்து வருவதாகவும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு தளவாடங்களை அதிக அளவில் விற்பனை செய்ய தயாராக இருப்பதாகவும் மார்க் எஸ்பர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் 25க்கும் மேற்பட்ட தாலிபான் படையினர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் காந்தஹார் மாகாணத்தில் உள்ள தக்திபோல் நகரில் பதுங்கியிருந்த தாலிபான் படையினரை நோக்கி நேட்டோ படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர்.
இதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 12 பேர் உட்பட 25 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதேபோல் அர்கிஸ்தான் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 தாலிபான்களும் மருஃப் மாவட்டத்தில் 7 தாலிபான்களும் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிரிட்டனுக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா கொண்டு வந்துள்ளது. இந்த நடவடிக்கையை கண்டித்து சீனாவுடன் மேற்கொள்ளப்பட்ட கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் அறிவித்திருந்தார். பிரிட்டனில் இந்த நடவடிக்கைக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக லண்டனில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என்று IPL அமைப்பின் தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருந்த IPL கிரிக்கெட் தொடர் கொரோனா பொது முடக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. பொது முடக்கம் தளர்த்தப்பட்டு வருவதால் போட்டி எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்நிலையில் IPL கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என்று IPL அமைப்பின் தலைவர் பிரிஜேஷ் பட்டேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசிடம் அனுமதி கோரி இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து IPL ஆட்சிமன்ற குழு ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை பரவலாக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை முதல் லேசான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. அரசு கல்லூரிகளில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய ஒரே நாளில் 89,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தினத்தந்தி. திருத்தணி அருகே பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஐம்பொன் அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. படத்துடன் செய்தி தினமணி. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் விரைவில் கொரோனா தடுப்பு முகக்கவசங்கள் வழங்கும் பணி தொடங்கும் என அமைச்சர் உதயகுமார் அறிவிப்பு. தினமலர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் இன்று லாரிகள் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கங்கள் அறிவிப்பு. தினகரன். திருப்பதியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த சர்வ தரிசன டோக்கன் விநியோகம் நிறுத்தம். இந்து தமிழ் திசை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பில் இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய உரையாற்றுகிறார். பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளினால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்தியா மிக சாதகமான நாடாக திகழ்கிறது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. கொரோனா
தொற்று பிரச்சனையால் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ரத்து, ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் அறிவிப்பு. அசாமில் தொடரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 24 லட்சம் பேர் பாதிப்பு. பீகாரில் மீட்புப் பணிக்காக 19 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் விரைவு. இந்த ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த முடிவு. மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.